இன்றைய தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நடைபெற்று வரும் காவல்துறை மாநாட்டில் இன்று பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். புதுச்சேரியில் ட்ரோன் கேமரா பறக்க தடை, காவல்துறை அறிவிப்பு. மும்பையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொண்டார். 71,000 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி. பெண் பயணி மீது சக பயணி சிறுநீர் கழித்த விவகாரம், ஏர் இந்தியாவுக்கு 30 லட்சம் அபராதம். நீதிமன்றத்தில் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது, மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. தமிழக செய்திகள். கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் 202.07 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடப் போவது யார்? தொடர்ந்து நிலவும் இழுபறிக்கு மத்தியில் பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்று காலை செய்தியாளர்களை சந்திக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். இடைத்தேர்தல் குறித்து அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல். ஈரோடு கிழக்கு நானே கூட போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளது என அமமுக தலைவர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். டாஸ்மாக் கடைகளை அரை மணி நேரத்திற்கு முன்பே மூட முடியுமா? தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாடு முழுவதற்குமான தனது நடைப்பயணத்தை 14 தேதி திருச்செந்தூரில் தொடங்க உள்ளதாக தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தமிழை தேடி என்ற தலைப்பில் சென்னையில் இருந்து மதுரை வரை 8 நாள் பயணத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் மேற்கொள்ளவுள்ளார். ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தும் ஆட்சி நடக்கிறது, அமைச்சர் சேகர் பாபு. ராமேஸ்வரம் கோவிலில் இன்று பகல் முழுவதும் நடை திறந்து இருக்கும் என தை அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. உலக செய்திகள். உக்ரைன் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து, காரணம் என்ன? அதிபர் ஜெலன்ஸ்கி திடுக்கிடும் தகவல். பிரிட்டனின் புகழ்பெற்ற பத்திரிகையான வோக் இதழின் அட்டைப்படத்தில் இடம்பெற்ற முதல் இந்திய நடிகை என்ற பெருமையை பெற்றார் பிரியங்கா சோப்ரா. பிரிட்டனில் இந்திய பிரதமர் மோடிக்கு எதிராக ஆவணப்படம், எதிர்ப்பை பதிவு செய்த பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக். திபெத்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள நியின்ஜி நகரத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். விளையாட்டு செய்திகள். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டி இன்று மதியம் 1:30 மணிக்கு தொடங்க உள்ளது. நியூசிலாந்து இடையேயான ஒருநாள் போட்டியின் போது பந்து வீச கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டதால் இந்திய அணிக்கு 60% அபராதம் விதித்தது சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம். சிஎஸ்கே அணிக்காக பயிற்சியை தொடங்கிய தோனி, வைரலாகும் வீடியோ. கர்நாடக U14 அணியின் கேப்டனாக ராகுல் டிராவிட்டின் மகன் அன்வே டிராவிட் நியமிக்கப்பட்டுள்ளார். ராகுல் டிராவிட்டைப் போலவே அன்வே டிராவிட்டும் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேனாக தன்னை நிரூபணம் செய்துள்ளார். இந்திய கிரிக்கெட் சம்மேளனம் உடனான ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக பைஜூஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி அறிவித்துள்ளார்.